தொடர்கின்றன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரட்டை கோபுர கட்டிடங்கள் மீது பயங்கரவாதிகள் விமான தாக்குதல் நடத்தியதின் பத்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது நியூயார்க் நகரில் இருந்த உலக வர்த்தக மையத்தின் வானுயர இரட்டை கோபுர கட்டிடங்கள் மீது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் அல் கொய்தா பயங்கரவாதிகள் விமானங்களை கொண்டு மோதி பயங்கர தாக்குதலை நடத்தினார்கள் உலகையே அதிர்ச்சிக்குள் ஆழ்த்திய இந்த தாக்குதலில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வலியாயினா் இச்சம்பவத்தின் பத்தாம் ஆண்டு நினைவு தினம் அமெரிக்காவில் இன்று அனுசரிக்கப்பட்டது இரட்டை கோபுர தாக்குதலில் பலியானவர்களுக்கு ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் நகரங்களில் இரட்டை கோபுரங்கள் போன்ற மாதிரி வடிவங்களை உருவாக்கி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தாக்குதல் நினைவு தினத்தை முன்னிட்டு உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஒபாமா பயங்கரவாதமற்ற அமைதியான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் என்று வலியுறுத்தினார் This weekend, we're coming together as one nation to mark the 10th anniversary of the September 11th attacks. We're remembering the lives we lost, nearly 3,000 innocent men, women, and children. We're reaffirming our commitment to always keep faith with their families. We're honoring the heroism of first responders who risked their lives and gave their lives to save others. And we're giving thanks to all who serve on our behalf, especially இரட்டை கோபுர தாக்குதல் நினைவு தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் பல இடங்களிலும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு பயங்கரவாதத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தனர் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற இருநூற்று எண்பத்தி ஒன்று ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற இலக்கை இந்திய அணி நிர்ணயித்துள்ளது முதல் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு மற்ற இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து வென்ற நிலையில் நான்காவது ஒருநாள் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்கியது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி இந்திய அணியை முதலில் பேட்டிங் செய்யும்படி கேட்டுக்கொண்டது அதன்படி களமிறங்கிய இந்திய அணி விக்கெட்டுகளை பறிகொடுக்காமல் இருக்க நிதானமாக ஆடியது இருப்பினும் ஒரு கட்டத்தில் நூற்று பத்து ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்து இந்திய அணி தடுமாறியது ஆனால் அதன் பின்னர் களமிறங்கிய சுரேஷ் ரெய்னாவும் கேப்டன் ஜோனியும் அதிரடியாக ஆடி ரன்களை சேர்த்தனர் And Mahindra Singh finds the boundary. He also makes his has he found the gap? He certainly has, and he's... better, bigger, magnificent shot. It's another six. That is an inviting full toss, and he takes the invitation. சுரேஷ் ரெய்னா எழுபத்தி நான்கு ரன்கள் கேப்டன் தோனி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று எண்பது ரன்களை எடுத்தது இதன் பின்னர் இருநூற்று எண்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி தற்போது களமிறங்கியுள்ளது சற்று முன்னர் வரை அந்த அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது விருதுநகரில் நடைபெற்ற பெண்கள் கல்லூரிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டியில் விருதுநகர் வன்னிய பெருமாள் கல்லூரி அணி மதுரை அணியை தோற்கடித்து சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது விருதுநகரில் பெண்கள் கல்லூரிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டி அங்குள்ள தனியார் கல்லூரியில் மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் பத்து கல்லூரிகளின் அணிகள் கலந்து கொண்டன இறுதி போட்டியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்தையா பிள்ளை கல்லூரி அணியும் விருதுநகர் வன்னியப்பெருமாள் கல்லூரி அணியும் போதியதில் வன்னிய பெருமாள் கல்லூரி அணி வெற்றி பெற்றது செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு அறுநூறு என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம்